இன்னைக்கு நம்ம சிக்கன் கோஃப்தா பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கிரவுண்டட் சிக்கன். இது கடையில் கிரவுண்டட் சிக்கனாக கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, விப்க்ரீம் இது ஆப்ஷனல், தேவைன்னா யூஸ் பண்ணிக்காங்க, ரிச்னஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தயிர், இதில் மல்லி இலை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணது, ஒரு அஞ்சு பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், இதில் பெப்பர் க்ரஷ் பெப்பர் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு முட்டை. இப்போ இந்த சிக்கன் கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டை எண்ணெய் உடச்சி வச்சுருக்கேன், இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடலாம், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கார்லிக் ஃபுல்லாக போட்டுடலாம். அதாவது பெப்பர் தூள், சில்லி பவுடர் கொஞ்சம் ஃபுல்லாக போட வேணாம், ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் வெங்காயத்தை போட்டு நம்ம ஒரு நிமிஷம் வதக்கலாம். ஆனியன் ஒரு நிமிஷம் வதங்கினதும் நம்ம இதில் தக்காளியும் போட்டு இன்னொரு ஒரு நிமிஷம் வதக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம், பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கலாம். வாசனை போயிடுச்சு, நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி தார வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் பச்சை மிளகா போடுறேன், கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுடலாம். இதை நம்ம இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க வைப்போம் கொஞ்ச நேரம். தயிரை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலா கொதித்ததும் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இதில் இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை ஊற்றுறோம். தயிரை நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதோட நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் ஆனதும் இதில் காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போது கொஞ்சம் உள்ளங்கையில் தண்ணி நனைச்சிட்டு இதில் பால் மாதிரி லைட்டாக குத்தியாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி இதில் நம்ம போட்டுடலாம். இது மாதிரி எல்லா சிக்கனையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது இந்த சிக்கனோட ஜூஸ் இறங்குறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாமல் போடுறேன். உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தான் வேணும்னா நீங்கள் இந்த சிக்கனை அப்படியே ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இதில் தூக்கி எடுத்து போடலாம். எல்லா சிக்கனையும் நம்ம உள்ளே போட்டதும் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷத்தில் நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்து நம்ம கோஃப்தா ரெடியாகிற மாதிரி வரும்போது நம்ம இதில் பச்சை மிளகாவும் மல்லி இலையும் போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம 2 ஸ்பூன் விப்க்ரீம் நான் ஊற்றுறேன், இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க.
இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்ம டேஸ்டியான சிக்கன் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.